கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ கேகேஆருக்கு எதிராக ஆர்சிபி அவங்களுடைய அடுத்த மேட்ச் விளையாட போறாங்க. சென்னா சுவாமியில பிக் மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆர்சிபி இது வரைக்கும் ரெண்டு மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு கம்ஃபர்டபுளான ஒரு லாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இரண்டாவது மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல தினேஷ் கார்த்திகோட க்ரூஜியலான ரோல் இருந்ததுனால தான் அந்த ஒரு ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை தவிர ஆர்சிபியில என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அண்ட் ரசலுக்கு எதிராக எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அது அப்டேட் எல்லாமே எங்களை வந்து செய்யணும். சரி வாங்க வீடியோ கூட போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி அது மட்டும் இல்லாமல் கேகேஆர் இந்த ரெண்டு டீமுக்கு நடுவில் ஏகப்பட்ட பேட்டில் இருக்கு. பட் இருந்தாலும் ஸோ மற்ற ரைவல்ஜி மாதிரி இது வெளியில தெரியறது இல்லைன்னு சொன்னோம். ஆர்சிபியோட லோவஸ்ட் டோட்டல் ஸோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ அது கேகேஆருக்கு எதிராக தான் வந்துச்சு. ஸோ செகண்ட் லோவஸ்ட் டோட்டலும் அவங்களுக்கு எதிராக தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கேகேஆர் ஆர்சிபி டாமினேட் பண்ணியிருக்காங்க, ஆர்சிபி டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம், நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ கேம் சின்ன சுவாமியில நடக்குது, ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ். ஸோ இது வரைக்கும் 8 மேட்ச் நடந்திருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்து பாருங்க. ஹோம் கிரவுண்ட் தான் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவே டீம் வின் பண்ணவே கிடையாது. ஸோ சின்ன சுவாமியிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கு சப்போர்ட் மட்டும் இல்லாம பிச் கண்டிஷன், ட்ராக் கண்டிஷன் இதெல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டா தெரியும். ஸோ எந்த மாதிரி ஆட்களை இறக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ ஆர்சிபியோட 11ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லோம்ரோ அண்ட் அனுஜ் ராவத் ஆடியாகனு சொல்லிட்டு. ஸோ அனுஜ் ராவத் முதல் மேட்ச்லயே ப்ரூவ் பண்ணிட்டாரு, ரெண்டாவது மேட்ச்லயே ஓரளவுக்கு வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணலாம்னு வந்தாரு, அதுக்குள்ள அவுட் ஆயிட்டாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் லோம்ரோர் வந்தாருங்க, எங்கேயோ இறக்கி விட்டாங்க. ஸோ 6வது டவுன்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் இறக்கி விட்டாங்க. பட் இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து அந்த அண்ணன் கேமியோ மிகப்பெரிய கேமியோ அப்படின்னு தான் சொன்னோம், செம்மையா அடிச்சுட்டு இருந்தாரு. ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா வின் பண்றதுக்கு மிக முக்கியமான ஒரு ரீசன் அப்படிங்கறத மாற்றமே கிடையாது. லோம்ரோ செம்ம டச்சில் இருக்காருங்க. ஸோ அவருடைய டொமஸ்டிக் கரியர் எல்லாமே நல்லா போயிருக்கு. ஸோ லோம்ரோருக்கு திரும்பி வாய்ப்பு அப்படிங்கறத ஆர்சிபி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை தாண்டி பவுலிங்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தே ஆகணும். ஸோ ஏன்னா ஒரு சில டைம்ல அடி வாங்குற மாதிரி தெரியுது. போன தடவை அவ்வளவு பெரிய டார்கெட் போயிருக்க வேண்டியதே கிடையாது, இன்னும் சீக்கிரமாவே சுருட்டி இருக்கலாம். ஸோ அவ்வளவு பெரிய டார்கெட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கவே வேண்டியதில்லை, 150 பண்ணியிருக்க முடியும். அதுக்கு காரணம் நிறைய பேர் ரன் கொடுத்துட்டாங்க. அல்சாரி ஜோசப் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா போட்டாரு, கடைசியில வந்துட்டு சொதப்பிட்டாரு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் சேம் பிளேயிங் லெவனோட தான் போவாங்க. அப்படி மாத்திர மாதிரி இருந்தா ஜோசப்பை வெளியில குறை வச்சுட்டு ரீஸ் டாப்லி அப்படி இல்லைனா ஃபர்கசன் எடுத்துட்டு வரலாம். சோ கண்டிப்பா ஃபர்கசனோட பேஸுக்கு சின்ன சோம்பையில பட்டாலே 6 போகும் அப்படின்னா கூட. சோ கமெண்ட்ரியில சொல்ற மாதிரி இருமுனை கத்தி தான். சோ நச்சினை ஆக்கிர வைக்கக்கூடிய எபிலிட்டியும் இருக்கு. சோ ஐடியாக்கரும் போடுவாரு, அவனால வந்துட்டு கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணவும் முடியும். பட் இருந்தாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உம்ரான் மாலிக்கோட பேஸ் இப்படி டச் பண்ண உடனே போச்சோ, சோ அதே மாதிரி ஃபெர்கசனோட பேஸுக்கும் டச் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா பால் வெளியில போயிடும். சோ இதெல்லாத்தையும் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு பாக்கணும். சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருந்தா ஃபர்குசன் உள்ள வருவாரு, அல்சாரி ஜோசப் வெளியில போவாரு, இது மட்டும்தான் சேஞ்சா இருக்கும். சோ மத்தபடி அவங்களுடைய 11 அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாது. அப்படியே பண்ணி கேகேஆர் பக்கம் வந்தோம் அப்படின்னா அவங்க உண்மையாலுமே செம்ம டீமுங்க பாக்குறதுக்கு வந்துட்டு. ஸோ பெருசா நம்ம எல்லாத்த பத்தி பேசணும், சிஎஸ்கே உடைய 11 அது வேற லெவல் டீம் பேசணும், மும்பையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா கேகேஆர் உண்மையாலுமே வந்துட்டு சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு டீம் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ பேட்டிங் பவுலிங் ஓரளவுக்கு டீசென்டா இருக்கு, பேட்டிங் ரெண்டுமே நல்லா வச்சிருக்காங்க. அண்ட் ரசல் ஃபார்முக்கு வந்திருக்காரு, அதுதான் மெயினா நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயம். ஆல்ரெடி அந்த பக்கம் ரிங்கு சிங்னு ஒருத்தர் பிறந்துட்டு இருக்கும்போது ரசல் அவ்வளவுதான் நினைக்கும் போது ஃபார்முக்கு வந்திருக்காரு. பட் இருந்தாலும் நியூ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. ஸோ வழக்கம் போல ஸோ பழையபடி சுனில் நாராயணை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருந்த ஒரு 20 ரன் 25 ரன் தான் வந்தா போதும் அப்படிங்கிற நிலைமையில ஓபனிங் இறக்கி விடுறாங்க. சோ கண்டிப்பா கேகேஆர் உள்ள ஓபனிங் பேட்ஸ்மேன் சுத்தறக்கான சான்ஸ் அதிகமா பாசிபிள் இருக்கு. பவர் பிளேக்குள்ள எவ்வளவு முடியுதோ அவங்க அடிச்சுட்டு போயிடலாம். சோ ஆர்சிபி கேகேஆர் பீட் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொன்னா எடுத்த உடனே சுனில் நாராயணோட விக்கெட்ட ஈஸியா எடுக்கணும், ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது. சிராஜ் 2 பவுன்சர் போட்டாரு அப்படின்னா ஷார்ட் பாலுக்கு நிறைய டைம் வந்துட்டு சுனில் நாராயணை தூக்கிருக்காங்க. ஒரு காலத்துல சுனில் நாராயணை பார்த்து பயப்பட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு, மேல போட்டா அடிக்க மாட்டாரு. சோ கண்டிப்பா ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல மேட்சஸ் ஆர்சிபி கையில போறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள். சோ அப்படியே கட் பண்ணும் அப்படின்னா ரெண்டு டீமும் ஈக்குவல் பவர்ஃபுல் தான். பட் இருந்தாலும் ரசல் ஃபார்ம்ல இருக்காரு, ரிங்கு சிங் அந்த இடத்துல பினிஷிங் ரோல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இந்த பக்கமும் தினேஷ் கார்த்திக் ஃபார்முக்கு வந்திருக்காரு, லோம்ரோர் இன்னும் ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணும்போது மேக்ஸ்வெல்லோ இல்ல கேமரோ கிரீனோ ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் கேம் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பிக் கேமா இருக்க போது அதுல மாற்றமே கிடையாதுங்க. சோ சின்ன சுவாமி, சோ ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆர்சிபிக்கு ஒரு 60%. சோ அது மட்டும் இல்லாம கேகேஆருக்கு ஒரு 40% அப்படிங்கிற மாதிரி கொடுப்பேன். ஸோ கேகேஆருடைய பேட்டிங் கிளிக் ஆனாலும் பிரச்சனை, ஆர்சிபியோட பேட்டிங் கிளிக் ஆனாலும் பிரச்சனை. ஸோ இங்க பேட்டிங்க்கு மட்டும்தான் பேட்டில் நடக்க போகுது. ஸோ பவுலர்ஸ் யாராவது ஒருத்தர் நல்லா பண்ணா கூட ரெண்டு டீமும் பழச்சுக்குவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓவராலா இதுதான் ப்ரெடிக்ஷன், கேகேஆர சமாளிக்க முடியுமா, ஆர்சிபி தங்களுடைய 2வது வெற்றியை ஹோம்ல வந்துட்டு பதிவு செய்வாங்களா, இல்ல முதல் டீமா ஹோம்ல தோக்க போறாங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.